அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் பெண் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தை மீட்க முயற்சித்த போது பெண் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரியில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் பெண் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தை மீட்க முயற்சி செய்த போது பெண் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மழை பெய்யும் காரணத்தினால் புதுச்சேரியில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டு, மதகடிப்பட்டு, கிருமாம்பாக்கம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பொழிந்த வண்ணம் இருக்கிறது. வெள்ளத்தின் வீரியம் புரிந்து கொண்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். களத்திலிருந்து தொடர்ச்சியாக செய்தியாளர் ரகுமான் நமக்கு தகவல்களையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் பெண் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தன்னுடைய இருசக்கர வாகனம் வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதனை மீட்க முயற்சித்த போது இந்த விபரீதம் நிகழ்ந்திருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அவரை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், அடித்துச் செல்லப்பட்ட பெண் யார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்காங்க. மணிமாறன், புதுச்சேரி வரலாற்றிலே 6 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்திருக்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. இந்த நிலையிலே புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய பாரதிபுரம் சண்முகாபுரம் அருகே ஒரு வாய்க்கால் அருகே ஒரு வீடு இருக்கின்றது. அந்த வீட்டிலே அசிதா பேகம் என்பவர் குடியிருக்கின்றார். கனமழை காரணமாக சாலையிலே ஓடிய வெள்ளம் காரணமாக தன்னுடைய வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த அந்த ஸ்கூட்டர், அதாவது அவருடைய 2 சக்கர வாகனம் அடித்துச் செல்வதை கண்டிருக்கிறார். உடனடியாக அதை எடுப்பதற்காக அவர் சென்ற போது அவரை அந்த வெள்ளமானது அடித்து சென்றிருக்கின்றது. அவரை காப்பாற்ற முயற்சித்திருக்கின்றார்கள். மழையுடைய அந்த வேகத்து வெள்ளத்துடைய வேகம் வேகமாக இருந்த காரணத்தினால் யாரும் அவரை காப்பாற்ற இயலவில்லை. மேலும் தண்ணீர் வடிந்தவுடன் தெரிய போது அந்த ஸ்கூட்டர் மட்டுமே தெரிந்தது, அவருடைய உடல் காணவில்லை. இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அவருடைய உடலை தேடி வருகின்றனர். அந்த மேட்டுப்பாளையம் பெரிய வாய்க்காலில் தற்போது வெள்ளம் சென்று கொண்டிருக்கின்றது, கரை புரண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியிலே அவருடைய உடலை மீட்கும் பணியானது தற்போது தேடி வருகின்றார்கள். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. தொடர்ந்து இதன் காரணமாக மக்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றதை காணலாம். தற்போது இந்த 6 மணி நேரம் பெய்து வந்து அந்த கனமழையிலே ஒருவர் வந்து காணாமல் சென்றிருக்கின்றது வந்து மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவரை தற்போது தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மணிமாறன், எவ்வளவு பேர் இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க? கண்டிப்பாக, அதாவது ஒட்டுமொத்தமாக நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய தீயணை புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தை மீட்க முயற்சித்த போது பெண் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்மழை காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாகவே களத்திலிருந்து செய்தியாளர் ரகுமான் தகவல்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். காணாமல் போன பெண் யார் என்பது குறித்த அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த புகைப்படத்தை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையில் தோன்றும் இந்த பெண் தான் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடித்துச் செல்லப்பட்ட தன்னுடைய இருசக்கர வாகனத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது இந்த பெண் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இவரை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 6 மணி நேரத்திற்குள்ளாக 21 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருப்பதாக களத்திலிருந்து செய்தியாளர் ரகுமான் நமக்கு தகவலை கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக மழை பெய்யும் காரணத்தினால் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை என்கிற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, திருமாம்பாக்கம், மதகடிப்பட்டு உள்ளிட்ட நகர்பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பொழிந்த வண்ணம் இருக்கிறது. பல பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகளில் சூழ்ந்திருக்கும் மழை நீரை வெளியேற்றும் பணியும் ஒருபுறம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்தியாளர் ரகுமான் மீண்டும் இணைந்திருக்கார். ரகுமான், சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ச்சியா சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மேட்டுப்பாளையம் பகுதியிலே இந்த காணாமல் சென்ற இந்த பெண்மணியை தேடும் பணியானது தீவிரமடைந்திருக்கின்றன. ஏனென்றால் தற்போது தீயணைப்பு படை வீரர்களும் போலீசாரும் தற்போது தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு பாதிப்பான நிலை ஏற்பட்டிருக்க காரணத்தால் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து விழுந்துள்ளதால் அதற்கு அப்புறப்படுத்தும் பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
இது தற்போது தகவல் அறிந்த உடம்பு உடனடியாக அவர்களை அங்கு அந்த பகுதிக்கு செல்வதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் ரெயின்போ நகர் பகுதியிலே தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இதே பகுதியிலே துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். தற்போது அந்த பகுதியிலே முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு செய்து வருகின்றார். அதாவது இந்த பகுதி என்பது புதுச்சேரியுடைய ரெயின்போ நகர் என்பது புதுச்சேரியுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி, மிகவும் தாழ்வான பகுதி. இந்த பகுதியிலே குடியிருப்பு பல்வேறு அடுக்குமாறு குடியிருப்புகள் இருந்தால் கூட தரைதளத்தில் இருப்பவர்கள் யாராலும் வீட்டுக்குள்ள இருக்க முடியாமல் அனைவரும் அங்கிருந்து வெளியேறி வரக்கூடிய ஒரு காட்சி காணப்படுகின்றது. ஆகவே யாரேனும் வீட்டுக்குள் சிக்கி இருக்கின்றார்களா அல்லது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, முதியோர் அல்லது வயதானவர் யாரோ அதாவது உடல்நல சுகவீனம் காரணமாக வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறித்தான ஆய்வு செய்வதற்கு உடனடியாக உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த பெண்மணி காணாமல் போனது ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க என்று சொல்லலாம். வரலாறு காணாதாக அளவிலே புதுச்சேரியில பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழை என்பது மிகுந்த ஒரு பல்வேறு பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் வரக்கூடிய தகவல்கள் என்பது பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை பதிவு செய்கின்றன. இந்த நிலையிலே அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது பல்வேறு தாழ்வான பகுதி மக்களை பள்ளிக்கூடங்களுக்கு சென்று சேர்க்கக்கூடிய பணிகளை தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக நாளை 1 முதல் 9 வரை உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விட்டு புதுச்சேரி அரசு உத்தரவிட்டிருக்கின்றன. ஆகவே பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், ஊழியர்கள், உணவு தயாரிப்போர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் உடனடியாக பணிக்கு திரும்ப புதுச்சேரி அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சென்ட்ரல் கிச்சன் என்றக்கூடிய மத்திய உணவு தயாரிக்கக்கூடிய அந்த உணவகத்தை உடனடியாக திறந்து உணவு தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளுடைய கூட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் தற்போது எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று உடனடியாக கண்டறிந்து அந்த பகுதிகளுக்கு தற்போது அவர்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுப்புவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனால் வானிலை ஆராய்ச்சி மையம் மீண்டும் மழை இருக்கும் என்று அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த 6 மணி நேரம் மழையே புதுச்சேரியை சிக்குமுக்காட செய்திருக்கின்றது. மேலும் மழை பெய்தால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சற்று 1 மணி நேரத்துக்கு முன்பாக தான் இந்த மழை என்பது விட்டிருக்கின்றது. தற்போது தண்ணீர் வடிய தொடங்கினாலும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது வடிவதற்கு மிகுந்த ஒரு சவாலாக இருக்கின்றது. இதை வெளியேற்றுவதற்காக முடிந்தவரை முயற்சி செய்கின்றார்கள். பல்வேறு கால்வாய்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அகற்றும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மாதாள சாக்கரையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடைப்புகளையும் எடுப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை தீவிரமாக இறங்கி வருகிறார்கள். இது முழுவீச்சிலும் தற்போது அனைவரும் போர்க்கால நடவடிக்கைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளுக்கான உத்தரவு உடனடியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை சென்ற அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் அப்படி என்ற உத்தரவும் தலைமைச் செயலகத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே தற்போது இந்த மழையை எதிர்கொள்வதற்கு புதுச்சேரி அரசு ஒரு விதம் தயாராக இருந்தாலும் இந்த பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான விளைநிலங்கள் அதாவது 2 புயல்களால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் ஏராளமான விளைநிலங்கள் கொஞ்சம் தப்பித்து வந்திருக்கின்றன. கொஞ்சம் அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் தற்போது இந்த மழை வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாக அங்கிருந்து தகவல் வருகின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமான இந்த மழை எல்லோரையும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். தொடர்ச்சியாக 6 மணி நேரமாக பெய்த மழையின் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை சொன்ன நீங்கள் தற்பொழுது மழை விட்டிருக்கிறது என்கிற ஆறுதலான செய்தியும் கொடுத்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரகுமான்.